அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபிஸில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் பட்டர் கேக் பார்க்க போகிறோம். அதுக்காக 200 கிராம் பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமாக வச்சுட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 200 கிராம் சுகர் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க. இப்போ மெல்ட் பண்ண பட்டரை பக்கத்தில் வச்சுக்கோங்க. 3 முட்டை எடுத்து இந்த மாதிரி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு ஊற்றுங்க. ஏன்னா ஓடு ஏதாவது விழுந்தால் நமக்கு தெரியுங்கிறதுக்காக அந்த பவுடர் பண்ணி வச்சிருந்தாலும் சுகர் அதிலே தூக்கி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம 1/4 ஸ்பூன் உப்பு போடுவோம். அது மாதிரி 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா நுர கிளம்புற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ண வச்சுக்கலாம். கேஸ்கெட்டும் விசிலும் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். அது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதையும் போட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டர் அதையும் ஊற்றி நல்ல க்ரீமாக வர்ற அளவுக்கு மிக்ஸியில் அடிச்சுக்கணும். கேக் செய்யணுன்னா பீட்டர் வேணும், அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நுர கிளம்பி அடித்ததில் நம்ம எடுத்து வச்சுருந்த 200 கிராம் மைதாவையும் தூக்கி அதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு 1/2 கிளாஸ் காய்ச்சின பால் அதையும் ஊற்றி நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும். நம்ம நீங்கள் அந்த பட்டர் அடித்து மட்டும் வச்சுட்டு பவுலில் கூட ஊற்றி இந்த மாவு போட்டு கலக்கிக்கிறலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ண அதே பாத்திரத்தில் கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணி வச்சுட்டு அது கூட இந்த மிக்ஸ் பண்ண மிக்சரை தூக்கி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு சாக்லேட் ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக சாக்கோ சிப்ஸ் இல்லாட்டி டைரி மில்க் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது போட்டுட்டு இப்போ ப்ரீஹீட் பண்ண குக்கரில் உள்ளே தூக்கி வச்சுக்கிறோம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஏதாவது ஒரு தட்டு உள்ளே வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை தூக்கி உள்ளே வச்சுக்கிறோம். 40 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் வரையும் ஆகும் வேகிறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான பட்டர் சாக்லேட் கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் செய்யறதெல்லாம் செம்ம ஈஸி தான். எப்படி இருக்குது பாருங்கள், மேலே லேயர்லாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. நடுவில் அந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.